வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சனில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, ஸ்வீட் பால்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சத, அதுவும் பல சுவையான ரெசிபிகளை அவங்களுக்கு நீங்கள் தயார் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நிறைய தடவை. இன்னைக்கு உங்களுக்காக இந்த ஸ்வீட் பால்ஸ்களை உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு தயார் பண்ணி, அதுவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அசத்த போகிறாங்க. இது உங்கள் வீட்டு குழந்தைங்க தயார் பண்ணுறதால இந்த ஸ்வீட்டை குட்டி ஸ்பெஷல்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் பால் செய்கிறாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்கள் நீங்களே. அது மாதிரி அவங்க செஞ்சு முடித்த உடனே பாராட்டுக்கு அவங்களுக்கு ஸ்டார் கொடுங்க, கையில் ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டுங்க. அப்போ அதை பார்த்த உடனே இன்னும் குஷி ஆகிடுவாங்க. இன்னும் அவங்களே வாலண்டியராக வந்து அடுத்த தடவையிலேருந்து நானும் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க, சமையல் கற்றுக்கவும் இப்பயே ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்வீட் பால் செய்ய தயாரா? வெயிட் பண்ணுறேன், கூப்பிடுங்க. ஹலோ, உங்கள் எல்லோரையும் சிம்மஸ் கிச்சனுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ நான் உங்களுக்கு ஸ்வீட் பால் செய்ய கற்றுத்தரப்போகிறேன். என்னென்ன வேணும், அது எப்படி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அம்மா எப்பயும் கவுண்டர் இந்த டாப் கிளீனாக வச்சுருக்காங்க இல்லையா, அதனால நம்ம என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆர் ஒரு ட்ரே, அல்லது ட்ரேயும் வேண்டான்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், மேட் பிளேஸ் மேட்டு ஈஸியாக இருக்கணும் அதையும் வச்சுக்கலாம். ஏன்னா அம்மா எங்கெல்லாம் க்ளீன் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ பை மிஸ்டேக் எதனா சிந்தித்துனா கூட இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டு எடுத்து வச்சுருந்தீங்களா, இது ஃபஸ்ட் ஸ்டெப். சுகர், ஃபஸ்ட்டு சுகர், ஸ்வீட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் சுகரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் அளவு எப்படின்னா 125 ml. அம்மாவை கேளுங்க, அம்மாவையே, அம்மா கூட அம்மா என்ன பண்ணுறாங்க எப்படி மெஷர் பண்ணுறாங்க கற்றுக்கோங்க. இந்த 125 ml கப்பில் ஒரு கப் சுகர் எடுத்து இதில் போட்டுக்கணும் நீங்கள். அடுத்தது அதே 125 ml இருக்கு இல்லையா, இந்த கப்பில் டெசிகேட்டட் கோகனட் ஒரு கப் எடுத்துக்கோங்க. மூணாவது அவிலக்கி இந்த 125 ml கப்பில் எடுத்து இதில் போட்டுக்கணும். நாலாவது ஒரு கப் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் எடுக்குச்சே பார்த்து எடுங்க, ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மில்க் மேட் 2 tablespoons எடுத்துக்கலாம், அல்லது அது கூட கம்மியாகவும் எடுத்துக்கலாம், அதுக்கு அளவு வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா இந்த கப்பில் 120 ml ஒன்று கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா நான் சர்க்கரை போட்டுருக்கேன் இல்லையா, அதனால 2 tablespoons எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சத்து மாவு, சத்து மாவையும் இந்த 125 ml ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய், இந்த பால் பண்ணுறதுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட் 1 tablespoon இருக்கும். ஸ்வீட் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஏலக்காய், இதெல்லாம் அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கி அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்த தடவை இந்த ஸ்வீட்டை நீங்களே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நம்ம எடுத்துட்டுருக்கிற அந்த பொருளை போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கிறதுக்கு ஒரு கடாய், நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஹேண்டில் இருக்கிறது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஹேண்டில் போட்டதை எடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு கரண்டி அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபியில் நம்ம பாலையும் மில்க் மேடையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் வித் ஒரு ஸ்பூன் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தயார் பண்ண உடனே லேட் ஆகாத இருக்கும், கண்டினியூஸாக நம்ம வேலை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், இந்த ஸ்வீட் பால் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது அம்மா கூட அம்மாவோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு இந்த ஏலக்காய் இதை வந்து மிக்சியில் பொடிச்சினோடனே அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையும் பவுடர் பண்ணிக்கணும். இது பவுடர் பண்ணிக்கணும், இதை அதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணிக்கணும். தோலை எடுத்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும், அந்த சக்கையெல்லாம் இல்லாத இருக்கும். இதுக்கப்புறம் இந்த அவிலக்கீ இருக்கு இல்லையா, இதையும் பொடிச்சுக்கணும். இப்போ பொடிச்சுன்னு வரலாம். இப்போ இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு பொடிச்சு கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஏலக்காய் பொடி பண்ணிட்டு சர்க்கரை பொடி அண்டு அவிலக்கி பொடி. உங்கள் வீட்டில் பவுடர் சர்க்கரை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சர்க்கரை பொடி அவிலக்கி. அடுத்தது இது நீங்கள் பண்ணணும். இப்போது நம்ம எடுத்துட்டுருக்கிற பால் ஃபஸ்ட்டு இந்த மில்க் மேடை இதில் குத்திக்கோங்க. எல்லாம் குத்தி முடிச்ச உடனே அதில் எடுத்துட்டுருக்கிற பாலை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதில் இருக்கிறது இதில் ஒட்டின்ட்டுருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சமாக பால் குத்தி நிதானமாக அதை கலக்கிட்டு இதில் வெட்டுக்கணும். அப்பயும் இன்னும் கொஞ்சம் வெட்டு ஒட்டி இருக்கும் இல்லையா, இதில் ஸ்டிக் ஆகிருந்தால் இன்னொரு ஸ்பூன் பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் அதில் ஒட்டி இருக்கிறது எல்லாம் வந்துடும். ஸோ இந்த வேலை முடிஞ்சு கொடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணுற வேலையை பார்க்கணும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குச்சே, அதுக்குள்ளே அம்மாவை என்ன பண்ண சொல்லலாம், இந்த எடுத்துட்டுருக்கிற நெய்யை விட்டு உருக்கிட்டு நான் சொல்கிறேன், இதை அம்மா பண்ணுவாங்க, நீங்களும் பார்த்துட்டுருங்க இதை. ஸோ இதை நெய் சேர்த்து உருக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கணும். நெய் உருகினோன்னு என்ன பண்ணுறோம் பாருங்கள். நெய் இப்படி உருகினோடனே நம்ம என்ன பண்ணணும், சத்து மாவு போட்டு நல்லா வறுக்கணும், கைவிடாமல் வறுக்கணும். இது அம்மா பண்ணுவாங்க, ஸ்டவ் கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா சேஃப்டி இம்பார்ட்டன்ட். இது வறுத்து உடனே நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ என்ன பண்ணணும், நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, அந்த அவிலக்கியை போட்டு இதில் வறுக்கணும். இது வறுத்த உடனே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆன உடனே அதுக்குள்ள அம்மாவை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பர்னரில் மேலே வச்சு லேசாக சூடு பண்ண சொல்லணும். இது இது அம்மா வறுத்து கொடுப்பாங்க, பாலையும் சூடு பண்ணி கொடுப்பாங்க இது. ஸோ இது ரெண்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே அடுப்பை நிறுத்திடலாம். இது அதுக்குள்ள இதை ஆற வைக்கலாம். பாலை கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பால் வார்ம் ஆயிடுத்து. இது நம்ம எடுத்துட்டுருக்கிறதுலாம் பவுடர் பண்ணியிருக்கோம், நம்ம பால் ஒரு கப் எடுத்துட்டுருக்கோம். ஏன்னா சில சமயம் இந்த அவிலக்கி அந்த குவாலிட்டி எப்படி இருக்கோ கொஞ்சம் நிறையாலாம் கம்மியாலாம் அதனால் எடுத்துட்டுருக்கோம்.
ஆனா நம்ம இப்போ என்ன பண்ணனும்னா நமக்கு எந்த அளவு உருட்டுறதுக்கு பதம் வேணுமோ அந்த அளவு மட்டும் இதல சேக்கலாம் சேர்த்து இத ஆறின உடனே இப்போ நம்ம எடுத்துக்கிற டெசிகேட்டட் கோகனட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஆற வைக்கலாம் இப்போ இதல நம்ம நல்லா mix பண்ணி வச்சிருக்கோம் அம்மாவை இப்படி தொட்டு பார்க்க சொல்லுங்க சூடு ஆறிடுதுடா ஏனா உங்க கை குட்டி கை இல்லையா சூடு ஆக கூடாது அதனால அது அம்மாவை இப்படி தொட்டு பார்த்து அம்மா ஓகே சொன்னேனே அது நீங்க ஒரு தடவை mix பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் உங்க குட்டி கையால குட்டி குட்டி பால் பண்ணிக்கோங்க அழகா உருட்டுங்க குட்டி பால் அழகா உருட்டின உடனே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்வீட் பால் ரெடி பண்ணிட்டீங்களா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க இந்த ஸ்வீட் பால் வந்து சத்து மாவு இருக்கு சத்து மாவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அண்ட் அவிலக்கி போட்டுருக்கோம் அதுவும் நல்லது பால் இருக்கு ஏலக்காய் இருக்கு எல்லாமே நல்லது ஆனால் சர்க்கரையும் மில்க் மேடும் சேர்த்துருக்கோம் இதையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வெள்ளை பவுடர் சேர்த்து இந்த பால் பண்ணலாம் இப்போ ஸ்வீட் பால் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை ஒரு மேஜிக் பாலாக மாற்றலாம் இப்போ எப்படின்னா இந்த பால் எடுத்து இந்த டெசிகேட்டட் கோகனட்டில் மேலே உருட்டினா அந்த டெசிகேட்டட் கோகனட் ஒட்டின்றோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி பண்ணுங்க நீங்களும் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பாலையும் ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆகிடுது இல்லையா ஸோ டெசிகேட்டட் கோகனட்டில் இந்த மாதிரி புரட்டி எடுத்து டெக்கரேஷன் பண்ணலாம் கார்னிஷ் இந்த மாதிரி பண்ணச்சே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் அப்படி இல்லைன்னா முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு அம்மாவை வறுத்து கொடுக்க சொல்லி இந்த மாதிரியும் அலங்கரிக்கலாம் இது ஆனோடனே இன்னொரு வேலை பண்ணணும் நீங்கள் என்னென்னா சுவாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் அந்த சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுக்கச்சே அவங்க வந்து உங்களை நிறைய பாராட்டுவாங்க இந்த ஸ்வீட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்க கூட அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இன்னொன்று மறக்காமல் எனக்கு அம்மா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பாராட்டினாங்க அம்மா எத்தனை ஸ்டார் கொடுத்தாங்க உங்களுக்கு அதெல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெசிபியோ ஸ்வீட் ரெசிபியோ அல்லது இன்னும் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு எழுதுங்க இதுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சிம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டேக் கேர் பை பாய் இன்னும் ஒன்று நம்மலாம் பெரியவங்களால் என்ன சொல்லித்தரோம் எதுவுமே வீணாக்கக்கூடாது மீத்தாமல் இருக்கணும்னு சொல்லித்தரோம் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பால் எடுத்துட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் இது மாதிரி ஆகச்சே என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அதனால் இதை இந்த பவுடர் பண்ணதெல்லாம் வறுத்துணுன்னே கொஞ்சமாக பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நான் மில்க் மெய்டில் இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சு வைக்க சொன்னேன் அந்த பாலை நீங்கள் என்ன பண்ணணும்னா வீணாக்காத உங்கள் வீட்டில் பனானா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுக்குங்க அதில் அண்ட் ஆப்பிள் இருந்தால் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க அதை சாப்பிடுங்க இந்த பாலோட அந்த ஃப்ரூட்ஸையும் சாப்பிடுச்சு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க பால் கூட நீங்கள் பழம் சாப்பிடுங்க டேக் கேர் அடுத்த முறை சிம்முஸ் கிச்சனில் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்